ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஃப்ரெண்டும் மணிகண்டன் ரெண்டு பேரும் ஆனைக்கட்டி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர், கேரளா பார்டர்னு வச்சுக்கோங்களேன். வர வழியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக செங்கல் சூளையாக இருந்தது. இங்கே வேறு எந்த தொழிற்சாலையும் கிடையாது செங்கல் சூளையை தவிர. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 செங்கல் சூளை இருந்திருக்கு வரும்போது. ஆனைக்கட்டி இங்கிருந்து 9 கிலோமீட்டர். வாங்க அப்படியே போகலாம். நீங்கள் ஒருத்தரை பார்க்கலாம் சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு, மேடுங்கிறனால தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேர் சைக்கிள் ரைடு லாங் ரைடு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த இடம் சூஸ் பண்ணலாம். ஏன்னா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது, இயற்கை சூழ்ந்து இருக்குது. இந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் செங்கல் சூளை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய செங்கல் சூளைகள் இருக்குது, அதில் ஒன்று தான் இது. இப்போ ஆனைக்கட்டியை தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் எதுவும் சொல்லலை, எதுவும் பைக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, பட் ஆனால் கார் வந்து இப்போ அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது கேரளாக்குள்ளே தான் இருக்கிறோம். இங்கே ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்குது, ஒரு சத்தமும் இல்லை. இப்போது கேரளாக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இதுக்கு மேலே ஃபர்தராக உள்ளே போக வேண்டாம்னு பார்க்குது. இங்கேருந்து சைலண்ட் வேலி இன்னும் 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரம். ஸோ பைக்கில் வந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அப்படியே மறுபடியும் கோயம்புத்தூரே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வரும்போது 2 செக் போஸ்ட் இருந்தது. ஒரு சின்ன செக் போஸ்ட்டு, இன்னொன்று உள்ளே வந்தோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருந்தது, கேரளா செக் போஸ்ட். பட் எங்கேயுமே பிளாக் பண்ணல. கேரளாவில் தான் அதிகமாக கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகிறது வந்து பைக்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, காருக்கு வேணால் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். இதுதான் தமிழ்நாடு பார்டர். இங்கே பார்க்கலாம் அங்கே பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த கேட்டை தாண்டி போனோம்னா அது கேரளா பார்டர், அங்கே கேரளா போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. இங்கே பஸ்ஸு, நம்ம பஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்டர்லேருந்தே திரும்பிடுது, அந்த சைடு போகிறதில்ல. அண்டு காரு வேனெல்லாம் வந்துச்சுன்னா நிறுத்தி அந்த கோவிட் பாஸ் எல்லாமே கேட்குறாங்க. நாங்கள் 2-வீலரில் போனதுனால எந்த பாஸுமே கேட்கல. ஆனைக்கட்டி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பஸ்ஸில் கூட வரலாம். வந்தீங்கன்னா இதுதான் ஒரு டெட் எண்டு, ஆனைக்கட்டியோட டெட் எண்டு. இதை தாண்டினோம்னா கேரளா. இப்போ நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆனைக்கட்டியிலேருந்து சுமார் ஒரு 3.5 கிலோமீட்டர். கூகுள் மேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரூட் மேப் காமிக்கும். உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க போகலாம். இங்கே ரூட் மேப் கொடுத்துருக்குறாங்க, எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. நம்ம இருக்கிற இடம் இது. நம்ம ஃபஸ்ட்டு அக்வாரியம் போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயும் ஃபிஷ்ஷஸ் நிறையா இருக்குது, பிளாக் மோலி, ஒயிட் மோலி, அதுக்கப்புறம் கப்பீஸ், இது எல்லாமே இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு இதுதான் இருக்கு, ஃபிஷ் டேங்க் இருக்கு. சீட்ஸ் அண்ட் பார்க் லீவ்ஸ், அனிமல் ட்ராப்ஸ் அண்ட் சயின்ஸ், கோரல் ரீவ்ஸ் பத்தி ஒரு ஆட் இருக்கு. இதில் பெருசாக நிறையா ஃபிஷஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு இதுதான் இருக்குது. இது அப்பியரி அப்படின்னு இந்த தேனி வளர்ப்பு. உள்ளே நீங்கள் பார்க்கலாம் நிறையா தேனி வளர்த்துட்டு இருக்கிற மாதிரி
கூண்டெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதில் தான் தேனி இருக்கும் உள்ள. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இது பட்டர்ஃப்ளை கார்டன். இங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்குது. வாங்க உள்ள என்னென்ன பட்டாம்பூச்சி இருக்குன்னு பார்க்கலாம். திடீர்னு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு உணர்ச்சி வசப்பட்டாரு, சீக்கிரட்ரா அப்படின்னு. ஓ இந்த நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க் வந்து ப்ரைவேட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, கவர்மெண்ட்டுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ஒரு தனியாரோட பராமரிப்பில் இருக்குது. அண்ட் இதில் நிறையா மரங்கள் பேரெல்லாம் இருக்குது, அதோட பொட்டானிக்கல் நேம்லாம் இருக்குது. நிறையா மூலிகை மரங்கள் பேர் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு தவக்கலையோட ஸ்டாச்சு இருக்குது. உள்ளே தண்ணியில் தான் இருக்குமான்னு பார்த்தோம், தவக்கலையை தவிர ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து டர்ட்டிலோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க, பட் எதுவும் இல்லை. சரி வாங்க அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலையே ஒரு பாண்ட் இருக்குது, பட் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை. பாண்டு மட்டும் வச்சுக்கிறாங்க, ஆனால் உள்ளே எதுவுமே இருக்கிறதில்ல. இங்கே குருவி சத்தமெல்லாம் அருமையாக இருக்குது. சுற்றியும் மரங்கள். இங்கே ஒரு சின்ன கூடாரம் இருக்குது. இந்த கூடாரத்தில் சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரடியோட விஷயங்கள் அண்டு நைட்டில் வேட்டையாடுற மிருகங்கள் பற்றி அண்டு யானைகளை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. இதை தவிர்த்து இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மிருகங்களோட கால் தடங்கள்லாம் இதில் பதியப்பட்டிருக்குது. இது வந்து லெப்போர்டோட கால் தடம், இது வந்து டைகரோட கால் தடம், இது வந்து ஸ்பாட்டட் டீரோட கால் தடம், அண்டு இது வந்து பார்க்கு பைனோட கால் தடம், இது வந்து காட்டு நாய் வைல்டு டாகு, இது வந்து வைல்டு கேட்டோட கால் தடம், இது வந்து கரடியோட கால் தடம். ஸோ இதெல்லாம் நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சந்தன மரம் இருக்குது, பட் ஆனால் நல்ல வளர்ச்சி இல்லை. சந்தன மரம் எல்லாமே ஓரளவு தான் வளர்ந்துருக்குது. அண்ட் இது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து எட்டி மரம், இங்கிலீஷ்னா ஸ்னேக் வுட் அப்படின்னு போட்டிருக்கு. இது நாவல் மரம். அண்ட் இங்கே நிறையா மரங்கள் பேர்கள்லாம் இருக்குது. சந்தன மரம் பார்த்தோம், ஆத்தின்னு ஒரு மரம் இருக்குது, இந்தியன் ஆல்மோண்ட் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அது தவிர்த்து செந்தூரம்னு ஒரு மரம். இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான மரங்கள் வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. விலங்குகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வந்து மட்டிப்பால் அப்படின்னு போட்டிருக்குது. மெடிசின் அப்படின்னா இதுலேயே குறிப்பு சொல்லியிருக்காங்க, இது வந்து மெடிசினுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு. அண்ட் இந்த மரத்தை தொடுறதே ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. பேனா, இந்த கீபோர்டு, இந்த ஃபோனு, இதையவே தொட்டுட்டு இருந்ததுக்கு மரத்தை தொட்டாலே ஒரு உணர்ச்சி, ஒரு நல்ல உணர்ச்சி வருது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு மரம் பேர் வந்து மரவெட்டி. மரம் பேரே மரவெட்டி. இலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே ஒரு மரம் பேர் முள் சீதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்தன மரம் இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு கூடாரம் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து மயிலாடி அப்படின்னு ஒரு மரம், இது வந்து அங்கே பார்த்ததே தான் மட்டிப்பால் அப்படின்னு. இது ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு ஒரு மரம். இங்கே ஆப்பிள் மரம்லாம் வளருமா என்னன்னு தெரியல. ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு. இது இலந்தை மரம், இதுதான் இலந்தை மரம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு கூடாரம் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது.
பட்டர்ஃப்ளைஸ் பற்றி எல்லாம். பட் இதில் இங்கே எதுவும் இல்லை, வெறும் தின்ன மாதிரி தான் போட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. மரங்கள் தான் அதிகமாக இருக்குது, வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு குதிரை இருக்குது, அப்புறம் அக்வாரியமில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அவ்வளோதான். அது தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் நேச்சரான பிளேஸு, உட்காந்து நம்ம பேசுறதுக்கு இலைப்பாடுறதுக்கெல்லாம் ஒரு அருமையான இடம். பட்டு வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்கணுன்னா இது அதுக்கான இடம் கிடையாது. பட் ஆனால் நேச்சரை வந்து ரசிக்கணும், நிறையா மரங்கள், விதவிதமான மரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ஒரு அருமையான இடம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.